Hi friends, welcome to A Square LV Kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போறது தக்காளி கொஜ்ஜு. நம்ம நார்மல் டைப் இல்லாம ரெண்டு மூணு இன்கிரிடியன்ட்ஸ்லாம் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலா இன்னைக்கு பண்ண போறோம். இப்போதைக்கு தேவையான பொருள் எல்லாம் சொல்றேன். 1.5 kg தக்காளி, இந்த மாதிரி சின்ன சின்னதா நீங்க நறுக்கி வச்சீங்க, ரொம்ப பெருசா இருக்க கூடாது. 3 வெங்காயம் நீட் நீட்டமா கட் பண்ணி வச்சிங்க. இஞ்சி அதாவது 4 இன்ஜ், அது ஒரு இன்ஜி மாங்கல மாதிரி 4 இது எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் நசுக்கி வச்சிங்க. பூண்டு ஒரு 3 பூண்டு எடுத்து உரிச்சு கொஞ்சம் நசுக்கி வச்சிங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள். மஞ்சள்தூள் வந்து நான் வீட்ல அரைச்சதுங்கிறதுனால இது வந்து நான் இவ்வளவு எடுத்திருக்கேன். நீங்க கடையில் உள்ளதுன்னா கலர் அதிகமா இருக்கும், அதனால நீங்க வந்து கம்மியா போடணும். 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், பட்டை, உப்பு, லவங்கம் ஒரு 10 லவங்கம் எடுத்துங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இது வந்து சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாத்திரம் வச்சாச்சு, அதில் எண்ணெய் ஊட்டிங்க. எண்ணெய் வந்து இதில் வந்து நிறையா இருக்கணும். பாருங்கள், நிறையா எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ லவங்கம் போட்டுங்க. பட்டை போட்டுங்க. அடுத்தது இஞ்சி போட்டுங்க. பூண்டு மக்கி வச்சுங்க போட்டுங்க. இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் நசுக்கி வச்சிருந்தது இப்போ போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணீங்க. ஆனியன் போட்டுங்க. நல்லா கிண்டி விட்டுங்க. இப்ப நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும், நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரை ஆகணும். இப்போ ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ தக்காளி போட்டுங்க. மிளகாத்தூள் போட்டுங்க. உப்பு போட்டுங்க. மஞ்சத்தூள் போட்டுங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. உப்பு காரம் எல்லாம் நல்லா பார்த்துட்டு நீங்க மூடி வச்சிருங்க. இது நல்லா வேகட்டும். இப்ப அப்பப்பைக்கு நீங்க வந்து எடுத்து எடுத்து நீங்க கிண்டி விட்டுருங்க. மூடி ஓபன் பண்ணிட்டு கிண்டி விட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஏன்னா நம்ம வந்து இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து இப்போ 1 மாதம் 1.5 மாதம் வரையும் நீங்கள் அதை வந்து வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு. அதனால வந்து நல்லா வேகணும், கொதிக்கணும். அப்போ போய் கிண்டி விட்டு
மூடி வச்சிங்க. இப்போ கரம் மசாலா போட்டுங்க. கிண்டி விட்டுங்க. இது வந்து நல்லா ரெடி ஆயிட்டு நம்ம லாஸ்டா இறக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இந்த கரம் மசாலா போட்டுக்கணும் நீங்க. இப்போ 5 நிமிஷம் இது கொதிக்கட்டும், மூடி வச்சுப்போம். நம்மளோட தக்காளி கொஞ்சி இந்த மாதிரி எண்ணெய் மேல வரணும். மேல வந்துச்சு பாத்தீங்களா? இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம டிஷ் அவுட் பண்ணலாம். டிஷ்அவுட் பண்ணியாச்சு. இப்போ இந்த தக்காளி கொஜ்ஜி வந்து சாதத்துக்கு, பரோட்டாக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து தொட்டுக்கலாம். சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து எல்லாத்தோடையுமே காம்பினேஷன் சூப்பரா செட் ஆகும். நீங்க வந்து செஞ்சு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.